வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆதார் அப்டேட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆதார் அட்டை வைத்துள்ள பயனாளிகளுக்கு மத்திய அரசு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா, 10 வருஷமாக ஆதார் அப்டேட் பண்ணாதவங்க எல்லாரும் ஆதார் அப்டேட் செய்வது கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு டேட் ஒன். அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூகுளில் மை ஆதார் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா லாகின் வருது பார்த்தீங்களா, லாகின் பேஜ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே ஆதார் நம்பரை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சாருக்கு பார்த்தீங்களா, இதை கரெக்டாக டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிக்கிட்டு சென்டு ஓடிபி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டையில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன். எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். இப்போ நான் ஓடிபியை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கிட்டு லாகின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாகினை கிளிக் பண்ணோடனே உங்கள் பேஜி ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, உங்களுடைய நேமு பேஜி ஓப்பன் ஆகிடும். இப்போது உங்கள் பேஜி லாகின் ஆகிடுச்சு. நீங்கள் ஏற்கனவே அப்டேட் பண்ணீங்களா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இங்கே மேலே பார்த்தீங்களா, யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் இந்த ஆப்ஷன் வந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் அப்டேட் பண்ணணும். ஏற்கனவே பண்ணியிருந்தால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது. இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு மத்திய அரசு இலவசமாக ஒரு ஆப்ஷனை நமக்கு வாங்கியிருக்கு. இங்கே டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் சைட்லேயே போய்ட்டு நீங்கள் இசேவையும் போயிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தபடியாக கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்டேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணி போகணும். இது வரைக்கும் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு முறை நெக்ஸ்ட்டு கேட்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸு ஓப்பன் ஆகிடும். இது வெரிஃபை பண்ணிங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட்டுடைய சைஸு எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் அதெல்லாம் அப்லோட் பண்ணணுன்ட்டு இதை பார்த்துங்க. என்னென்ன ஐடி ப்ரூஃபு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதை இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணலான்னு இதில் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓட் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் ஓட் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஓட் ஐடியை அப்லோட் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வியூ டீட்டெயில்ஸு, இதில் போய்ட்டு அப்லோட் டாக்குமெண்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூ கேட்குதுங்களா, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணிடுறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்தோடனே டாக்குமெண்ட்டு எங்கே இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்கள்
நான் இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே ஓட்டர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓட்டர் ஐடியை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்டு சைஸ் வந்து 2 MB இருக்கணும்னு சொல்லுது. அப்டேட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு அப்லோட் பண்ணுறேன். நான் PDFல இருக்க அந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். பண்ணிட்டுன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்டு இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆகிட்ட உடனே அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றுனது வந்து ஐடென்டிஃபை ப்ரூஃபு, இப்போ வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஏற்ற போகிறோம். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நாம் ஓட்டர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு அதேமாரி மறுபடியும் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணோம். இந்த டாக்குமெண்ட்டு அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே கீழே இருக்கிற செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் கேட்கும், உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டு அப்டேட் ஆகிடும். இது உங்களுடைய டாக்குமெண்ட்டு அப்லோட் ஆகிடுச்சு. நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். சப்மிட் கொடுத்தோடனே இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நீங்கள் அப்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த அப்லோட் பண்ணி அப்டேட் பண்ணதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே பாருங்கள், அமௌண்ட்டு ஃப்ரீ காஸ்ட்டு தான். டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலை ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ப்ரிண்ட்டில் போய்ட்டு ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே ஆதார் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதனுடைய நம்பரு எல்லா நம்பரும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். இதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய டாக்குமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோவை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. Share பண்ணுங்க.